நம்ம துல்கர் சல்மான் நடிச்சு ஷூட்டிங் எடுத்து முடிச்சு ஓணம்க்கு ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் கிங் ஆஃப் கோத்தா. இந்த மூவியை ஜீ ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவியோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழுக்கு போகத்தான் வாய்ப்பு இருக்கு. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிச்சு ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண மூவி தான் கேப்டன் மில்லர். இந்த மூவியோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழுக்கு போகத்தான் சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் வீக் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன நம்ம சந்தானத்தோட DD3 ரிட்டர்ன்ஸ் மூவியோட சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்கன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்ம காஜல் அகர்வாலோட கோஸ்டி மூவியோட சேட்டலைட் ரைட்ஸும் நம்ம கௌதம் கார்த்திக்கோட August 16, 1947 மூவியோட சேட்டலைட் ரைட்ஸும் ஜீ தமிழ் கிட்ட தான் இருக்குது. இந்த ரெண்டு மூவிஸையும் இந்த மந்த்லேயே டெலிவிஷன் ப்ரீமியரும் பண்ண போகிறாங்க. நம்ம ஆர்யாவோட காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் மூவியோட சேட்டலைட் ரைட்ஸும் ஜீ தமிழ் கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுத்திரக்கனியோட ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன விமானம் மூவியோட சேட்டலைட் ரைட்ஸும் ஜீ தமிழ் கிட்ட இருக்குது. அதிக் ரவிவார் டைரக்ஷனில் விஷாலும் எஸ்ஜே சூர்யாவும் சேர்ந்து நடித்து முடித்து விநாயகர் சதுர்த்திக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் மார்க் ஆண்டனி. இந்த மூவியோட சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்கன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. பா விஜய் டைரக்ஷனில் அருண் விஜயும் எமி ஜாக்சனும் சேர்ந்து நடித்து முடித்து ஷூட்டிங் முடித்த மூவி தான் மிஷன். இந்த மூவியோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழுக்கு போகத்தான் நிறைய சான்ஸ் இருக்குது. டைரக்டர் ஹரி டைரக்ஷனில் நம்ம விஷாலும் பிரியா பவானி சங்கரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற மூவி தான் விஷால் 34. இந்த மூவியோட சேட்டலைட் ரைட்ஸும் ஜீ தமிழுக்கு போகத்தான் நிறைய சான்ஸ் இருக்குது.